ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெல்லிசை மன்னருடைய அற்புதமான சகாப்தத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அரிய தகவல்கள் உங்களுக்காக, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சினிமா வரலாற்றில் ஏராளமான புதுமைகளை புகுத்திய மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில் உருவான வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் கருடா சௌக்கியமா. இந்த திரைப்படம் 1982 வருஷம் வெளியாயிருக்கு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது பிரகாஷ் ராவ் அவர்கள். இவர் தான் வசந்த மாளிகை அப்படின்ற மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தையும் இயக்குனார். இவருடைய இயக்கத்தில் திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சுஜாதா, மோகன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. மெல்லிசை மன்னரோடைய இசையமைப்பில் உருவான கருடா சௌக்கியமா திரைப்படத்தில் மொத்தமாக 4 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 4 பாடலை எழுதினது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்காரு, மீதம் இருந்த 2 பாடலை ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதியிருக்காங்க. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய அற்புதமான குரலில் உருவான ஒரு பாடலை தான் கருடா சௌக்கியமா திரைப்படம் இருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் சந்தன மலரின் சுந்தர வடிவில். இந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் ரொம்பவே சிறப்பாக பாடியிருப்பார் அப்படின்றது கண்டிப்பாக இந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கும் தோணும். அந்த அளவுக்கு இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் தனித்துவமான பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் மிகவும் பிரபலமாகலை அப்படின்னாலும் இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் ரொம்பவே ஒரு அபூர்வமான பாடலாகவும் இடம்பெற்றிருந்துச்சு. பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது கவிஞர் வைரமுத்து அவர்கள், மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில். பாடகி எஸ் ஜானகி அவங்களுடைய அற்புதமான குரலில் உருவான ஒரு பாடல் தான் கருடா சௌக்கியமா திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாடலுடைய ஆரம்பம் தான் முத்து ரத்தின சித்திரம் ஒன்று. இந்த பாடல் கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையாக இருக்கும் எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில். இந்த பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்கிறது ஆலங்குடி சோமு அவர்கள். மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பும் இந்த பாடலுக்கு கூடுதல் அழகு சேர்த்திருக்கும். கருடா சௌக்கியமா திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் முட்டு விட்ட வாசனை மல்லி. இந்த பாடலை பாடியிருக்கிறது பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி. இவங்க ரெண்டு பேரும் இந்த பாடலை ரொம்ப அழகாக தனித்துவமாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலுடைய காட்சி அமைப்பில் மோகன் மற்றும் அம்பிகா இவங்க ரெண்டு பேரும் கூட ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க. மோகன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆரம்பகால திரைப்படங்களில் இந்த படமும் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருந்துச்சு. இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது வைரமுத்து அவர்கள், மெல்லிசை மன்னருடைய மயக்கும் இசையமைப்பில். கருடா சௌக்கியமா திரைப்படத்திலேருந்து இப்ப நம்ம பார்க்க போற பாடலுடைய ஆரம்பம் தான் கீதை சொல்ல கண்ணன் வந்தான். இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் கருத்தாழமிக்க பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு பாடலுக்கான வரிகள் எல்லாத்தையும் அற்புதமாக புனைந்திருந்தார் ஆலங்குடி சோமு அவர்கள். இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பும் ரொம்பவே சிறப்பாக பொருந்தி இருந்துச்சு. பாடலை பாடியிருக்கிறது பாடகர் திலகம், டிஎம் சவுந்தரராஜன். என்ன நேர்களே, இன்னைக்கு மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில் உருவான கருடா சௌக்கியமா திரைப்பட பாடல்களை பற்றி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.